Hi students, இப்ப நம்ம பார்க்கிறது 3 mark question, ரொம்ப ஈஸியா இருக்கும். எடுத்துக்காட்டு 4.25 தீர்க்க d square minus 3d minus 4 into y is equal to 0. நம்மளுக்கு d squareல ஒரு சமன்பாடு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி அதல தீர்வு எழுதுறோம் அப்படினா கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில உள்ள d equal to m என பிரதியிடல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி நம்ம பிரதியிடும் போது இங்கே என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம். எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 4 ஒய் வேண்டாம், சமன்பாடை மாத்திரம் மாற்றி ஈக்குவல் டு 0 வச்சுக்கிறோம். இதுக்கு பேர் துணை சமன்பாடு. அடுத்து இந்த இருபடி சமன்பாடை நம்ம காரணிப்படுத்துகிறோம், அதாவது பெருக்குனா மைனஸ் 4 கூட்டினா மைனஸ் 3. அப்போ அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா 4ஐயும் மைனஸ் 1ஐயும் செலக்ட் பண்ணி நம்ம போட்டு எம் இஸ் ஈக்குவல் டு 4, எம் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, ரெண்டு தீர்வுகள் கிடைக்கு. இப்போ இந்த ரெண்டு தீர்வுகளும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே மெய்யாக இருக்குது, ஆனால் 4 - 1 வெவ்வேறாக இருக்குது மூலங்கள். தர்ஃபோர் m1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, m2 இஸ் ஈக்குவல் டு 4. எதை வேணாலும் m1 m2 எடுத்துக்கலாம், இதை தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மெய் மற்றும் வெவ்வேறானவை அப்படின்னா நிரப்பு சார்பு cf இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா எழுதுகிறோம், ஏஇ பவர் m1x ப்ளஸ் பிஇ பவர் m2x. இதவே நம்ம பொது தீர்வாக எடுத்துக்கிட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு இதில் m1 m2க்கு மதிப்புகளை போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு பொது தீர்வு கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் எடுத்துக்காட்டு 4.26 9y " - 12y ப்ளஸ் 4y = 0 தீர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே y" - y" - y வந்திருக்கும். இங்கே நம்ம டியை மாற்றிட்டு 9d² - 12d + 4 * y = 0 போட்டுக்கிறோம். எங்கெல்லாம் டி இருக்கோ அதை எம்மாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு துணை சமன்பாடு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதை காரணிப்படுத்தும் போது இந்த ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் பெருக்கிறோம், 9 * 4 36, பெருக்குனா 36 கிடைக்கணும், கூட்டினா நடுவில் மதிப்பு -12. இதெல்லாம் 9th 10th போர்ஷன்ஸ். அப்படி பார்த்தோம்னா நம்ம ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணுறோம், -6 - -6 -6 - -6 பெருக்கணும்னா 36, அந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினோம்னா மைனஸ் நம்மளுக்கு 12 கிடைக்கும். அப்போ நம்ம ஒரே கெழுக்களை நம்ம சூஸ் பண்ணுறோம் நம்பர்ஸ். அப்போ இந்த எம் ஸ்கொயருக்கு பக்கத்தில் நம்பர் இருந்தால் அதை நம்ம போடணும், 9m - 6. இன்னொரு காரணியுமே அதேனால 9m - 6 = 0 போடுறோம். ஒரு நம்பரை மாத்திரம் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 போட்டு 9m = 6 அடுத்த பக்கம் கொண்டு போய் தர்ஃபோர் எம் மட்டும் வேணும்னா 6/9 வகுத்து அடித்து கொடுத்தோம்னா நம்மளுக்கு 2/3 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு 2m இங்கே கிடைக்கும், m1 m2 ஒரே நம்பர் தான். அப்போ m = 2/3 நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இப்போ மூலங்கள் ரெண்டுமே சமமாக இருக்குது, ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்குரிய ஃபார்முலா நிரப்பு சார்பு cf இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் be பவர் mx. அந்த ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக என்ன செஞ்சிடறோம், எழுதிடுறோம். தர்ஃபோர் பொது தீர்வு y இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் be பவர் mக்கு பதிலாக என்ன போட்டுறோம்னா 2/3x அப்படின்னு போட்டு பொது தீர்வை முடிச்சிடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.27 தீர்க்க d²y/dx² - 4dy/dx + 5y = 0. இதுலேயுமே ஒரு இருபடி சமன்பாடு அங்கே நம்மளுக்கு இருக்குது, அதை நம்ம மாற்றுறோம். டி கேபிட்டல் டியாக மாற்றும் போது d²-4d + 5y = 0. இங்கே டிக்கு பதிலாக எம்னு சொல்லி நம்ம பிரதியிடுறோம். அப்போ துணை சமன்பாடு m²-4m + 5 = 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம காரணிப்படுத்தி பார்க்குறோம், பெருக்குனா +5 கூட்டினா -5. இப்போ 4ஐயும் 1ஐயும் எடுத்துக்க முடியாது, 5 அப்போ ஒரே குறியாக இருக்கும்போது கூட்டினா 6 வரும். அப்போ இந்த நம்பரை நம்மளால் காரணிப்படுத்த முடியாது. அப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இதுக்கு மேக்ஸில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், x = -b + √b²-4ac/2a அப்படின்னு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஈஸி தான், கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இதை இருபடி சமன்பாடாக மாற்றுறோம், இருபடி சமன்பாடு ஃபார்முலா ax² + bx + c = 0. இந்த ரெண்டு சமன்பாட்டையும் அப்டே ஒப்பிட்டோம்னா a = 1 அப்படின்னு போட்டுக்கிறோம் கேளுவை, b = -4, c = 5. இந்த நம்பர்களை இந்த ஃபார்முலாவில் கவனமாக நம்ம செய்கிறோம், பிரதியிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 + or - √16 - 20 - -4, ரூட்டுக்குள்ளே -4 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த -4 ரூட்லேருந்து வெளியெடுக்கும்போது 2 வரும்,
2 into root of minus 1. 2 into root of minus 1 அப்படின் சொல்லி நம்மலுக்கு கிடைக்கும். இப்பா இந்த ரூட்டுக்குள் வர minus 1 இக்கு பாதலா கலப்பெண்கள் அப்படின்றது வடிவத்தில் வந்திருச்சு. அப்பா root of minus 1 இக்கு பாதலா இங்க i என்ன செஞ்சிரும் போட்டுரும். இங்க இந்த 2 இந்த பையில் உள்ள 2 எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யலாம் ரெண்டாக வாய்ப்பாட்டில் அடித்து கொடுத்துட்டோம்னா இங்கே 2 வந்துடும் இங்கே 1 வந்துடும் பையில் எதுவுமே இருக்காது. தெர்ஃபோர் ஆன்சர் 2 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. இது இந்த கலப்பெண் வடிவத்தில் ஆல்ஃபா இ பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டாவுக்கு சமமாக வந்திருக்கு. தெர்ஃபோர் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 2 ஒப்பிடும்போது ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 2 பீட்டாஸ் ஈக்குவல் டு 1 சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். தெர்ஃபோர் நம்ம இப்போ தீர்வுக்கு வரோம். எம் இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் ரஃப் ஒர்க்காக நம்ம செஞ்சுட்டு எம் இஸ் ஈக்குவல் டு வந்த ஆன்சர் 2 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ, ஆல்ஃபா 2, பீட்டா ஒன்றுமே இல்லை, வெறும் ஐ இருக்கிறதுனால 1 வச்சுக்கிறோம். தெர்ஃபோர் நம்ம அந்த சமன்பாடுகள் அட்டவணை படித்தோம்ல அதில் வந்து மூணாவது வடிவம் மூலங்கள் கலப்பெண் வடிவத்தில் இருக்குது. தெர்ஃபோர் நிரப்பு சார்பு சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ். அதில் நம்ம ஆல்ஃபா பீட்டாவை பிரதிட்டோம்னா நம்மளுக்கு சிஎஃப் கிடச்சிரும். அதே நம்பர் தான் நம்மளுக்கு பொது தீர்வுகளையும் பிரதிட போகிறோம். ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபாக்கு பதிலாக 2 எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டாக்கு பதிலாக இங்கே 1, 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸாக கிடச்சிரும் ப்ளஸ் பி சைன் எக்ஸ். தெர்ஃபோர் நம்மளுக்கு நிரப்பு சார்பும் எழுதிட்டோம் பொது வடிவமும் எழுதிட்டோம்.